ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஆன்டி ஏஜிங் தடுக்கக்கூடிய ஃபேஸ் பேக் பத்தி தான் பார்க்க போறோம். சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குங்க, ஆனா அவங்களோட ஃபேஸ பாத்தீங்கன்னா வயதான மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க யூஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள்லாம் நீங்கி உங்க ஃபேஸ் வந்து ஒரு இளமையான தோற்றத்தை கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஃபேஸ் பேக் உங்க ஃபேஸ்ல வந்து எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். ஸோ இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படினு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல எடுத்துக்கலாங்க. அந்த பவுல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சளை ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆன்டிபாக்டீரியல் அதிகமா இருக்குங்க. இது ஸ்கின்ல இருக்கக்கூடிய சுருக்கங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ், ஆக்னி இதெல்லாம் இருந்தா கூட சரி பண்ணுற அளவுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. ஸோ கஸ்தூரி மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். இந்த ஆலோவேரா ஜெல் பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சளுக்கு அடுத்தபடியாக நேச்சுரலா கிடைக்கக்கூடியது இந்த ஆலோவேரா ஜெல் தாங்க. இது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு டேமேஜையும் சரி பண்ணும், ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ச்சரைசிங் கொடுக்கும். ஸ்கின்ல ஈரப்பதம் இல்லாத காரணத்தினால்தான் நமக்கு வந்து ஆன்டி ஏஜிங் லுக் வந்து வருது, அதாவது வயதான தோற்றம் வந்து நமக்கு ஏற்படுது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ஆகணும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா கூலான வாட்டரை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க வீக்லி 3 times எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சுருக்கங்களும் நீங்க ஆரம்பிச்சிடும். ஃபேஸும் பாத்தீங்கன்னா ஒரு யங் லுக்கா இருக்கும். எந்த ஒரு பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி இல்லை ஆக்னி இருந்தாலும் சரி இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒண்ணுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம், பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.